அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய ஆளில்லா விமானங்களை பறக்கவிடக்கூடிய பிரிவில் அஜித்குமார் அவர்கள் முன்னாடியே கௌரவ ஆலோசகராக நியமிக்கப்பட்டாங்க. அதை ஒட்டி தக்ஷா டீமானது பல்வேறு சாதனைகளை தொடர்ந்து படைச்சிட்டு வந்தது. அதை ஒட்டி அஜித்குமார் அவர்களுடைய தக்ஷா டீமுக்கு தமிழக அரசினுடைய விருதும் வழங்கப்பட்டது. இந்த நேரத்தில் இப்போ ஒரு செய்தி வெளிவந்திருக்கு. என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, வருகிற நவம்பர் மாதம் 6ஆம் தேதி தீபாவளி. அதை ஒட்டி சென்னையில் இருக்கக்கூடிய தியாகராய நகரில் தீபாவளிக்கான பொருட்களை வாங்குறதுக்கு மக்களுடைய கூட்டம் அப்படிங்கிறது கட்டுக்கடங்காத அளவுக்கு வந்துகிட்டு இருக்கு. இதனால் காவல்துறை ஒரு முடிவு பண்ணியிருக்காங்க. என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, சென்னை பெருநகர காவல் ஆணையர் ஏ.கே. விஸ்வநாதன் அவர்கள் இன்றைக்கு செய்தியாளர்கள் மத்தியில் அதை பற்றி பேசியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, குற்றவாளிகளுடைய முகத்தை எளிதில் கண்டுகொள்ளும் விதமாக நவீன கேமரா ஒன்று நாங்கள் பொருத்திருக்கோம் தியாகராய நகரில். அது மட்டும் இல்லாமல் ட்ரோன் எனப்படும் பறக்கும் கண்காணிப்பு கேமராக்கள் மூலமாக கண்காணிப்பு பணிகளை நாங்கள் தீவிரப்படுத்தியிருக்கோம் அப்படின்னு சொல்லி ஏ.கே. விஸ்வநாதன் அவர்கள் செய்தியாளர்கள் மத்தியில் தெரிவிச்சிருக்காங்க. இந்த பாதுகாப்பு பணிக்காக அஜித்குமார் அவர்களுடைய தக்ஷா குழுவினர் களமிறங்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய தக்ஷா குழுவானது பல்வேறு சாதனைகளை படைச்சிருந்தது. ஆஸ்திரேலியாவினுடைய குயின்ஸ்லாந்தில் நடைபெற்ற UAE மெடிக்கல் எக்ஸ்பிரஸ் சேலஞ்சில் சிறப்பாக செயல்பட்டு சர்வதேச போட்டியில் தக்ஷா குழுவானது 2வது இடத்தை ஏற்கனவே பிடிச்சிருந்தது. இது எல்லாத்துக்கும் காரணமாக திகழ்ந்த அஜித்குமார் அவர்களுக்கு அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் அதுக்கான பாராட்டு சான்றிதழையும் ஏற்கனவே வழங்கியிருந்தாங்க. இந்த நிலையில் தியாகராய நகர் கூட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த பாதுகாப்பு பணிகளை கட்டுப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக அஜித்குமார் அவர்களுடைய தக்ஷா டீமுடைய அந்த ட்ரோனை வந்து பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா, கண்டிப்பாக இது அஜித்குமார் அவர்களுடைய ரசிகர்கள் எல்லாருக்கும் மிகப்பெரிய ஒரு பெருமை அளிக்கக்கூடிய விஷயமா அமைஞ்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். தொடர்ந்து தக்ஷா குழுவானது பல்வேறு சாதனைகளை தொடர்ந்து படைக்கும் அப்படிங்கிற சந்தேகமே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் இந்த பறக்கும் ஆளில்லா விமானமானது தீபாவளி பண்டிகை முடியும் வரைக்கும் தியாகராய நகரில் செயல்படும் அப்படின்னு சொல்லியும் அறிவிச்சிருக்காங்க. அதனால் தொடர்ந்து அஜித்குமார் அவர்கள் இந்த மாதிரி விஷயங்களுக்கு மிகச்சிறந்த வழிகாட்டியாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி அஜித்குமார் அவர்களுடைய ரசிகர்கள் எல்லாரும் நம்புகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சினிமா அப்படிங்கிற விஷயத்தில் நடித்து இத்தனை ரசிகர்கள் அஜித்குமார் அவர்கள் சம்பாதிச்சது மட்டும் இல்லாமல், இந்த மாதிரி நல்ல விஷயங்களை செஞ்சு பல பேருக்கு அஜித்குமார் அவர்கள் ஒரு முன்னுதாரணமாக இருக்காங்க அப்படிங்கிறது பல பேருடைய கருத்தாக இருக்குது. இந்த வீடியோ பற்றின உங்களுடைய கருத்துக்கள் என்னங்கிறதையும் கீழே கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறோம். பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுக்க மறந்துடாதீங்க. இந்த வீடியோவை அதிகமான பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி எல்லா அப்டேட்ஸையும் எல்லா வீடியோஸையும் நீங்கள் உடனுக்குடன் பெறணும்னா தமிழ் பிழையை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு பக்கத்தில் வர பெல் சிம்பிளையும் சேர்த்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. பல்வேறு வீடியோக்களில் தொடர்ந்து சந்திப்போம். நன்றி, வணக்கம்.